ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ். வந்து எல்லாம் யூஸ்வலாக போடுவோம், பட் இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சம்மருக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட வாட்டர் லெவலை கரெக்டான பேலன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து வாட்டர்மெலனில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த சீட்ஸ்லாம் எடுத்துருங்க. ரொம்பவும் எடுக்க முடியாது, மேக்ஸிமம் இருக்கிறத எடுத்துருங்க. ஏன்னா இந்த கட் பண்ணோடனே மேலே உள்ள போர்ஷனில் எப்பயுமே அதிக சீட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஜூஸ் காரணம் அந்த மேலே உள்ள போர்ஷன், இது வந்து மேலே உள்ள போர்ஷன் தான். ரொம்ப ஒன்றும் இதில் அதிக சீட்ஸ் இல்லை, ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு. எடுத்தாச்சு. இப்போது இதில் என்ன செய்ய போகிறோம்னா, ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறோம். ஜூஸ்க்கு வந்து நீங்கள் எப்பயுமே சில்லுன்னு வாட்டர் ஊற்றுறதோட ஐஸ் க்யூப் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து நல்லா அதை நுரைச்சி நல்லா ஒரு ஷேக் மில்க் ஷேக் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் மெலனை அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான பால், ஒரு முக்கா டம்ளர் அளவு பால் ஊற்றுங்க. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அதே மாதிரி தான். இப்போ ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அடித்து ரொம்பவும் நைஸாக அடிக்காதீங்க, ரொம்பவும் அரைகுறையாகவும் அடிக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் மெலனை எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்கள் கையால் இந்த மாதிரி லைட்டாக குட்டி குட்டியாக, அதாவது எப்படின்னா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் வாயில் வந்து உங்களுக்கு கரையிற மாதிரி அந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே அதை போட்டுட்டிங்கன்னா சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ நம்மளோட வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயம் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.